யார் இந்த வியாஸ்காந்த்? உலக வாழ் தமிழ் பேசும் மக்கள் இவரை கொண்டாடுவது ஏன்? Another one. Both set batsmen perish. Two in the over for Vyaskant. Oh, done. 2024 IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக உள்வாங்கப்பட்ட இலங்கை தமிழனான வியாஸ்காந்த் 2001 December 5 யாழ்ப்பாணம் வெள்ளாந்தெருவைச் சேர்ந்த சிவகுரு விஜயகாந்த் மற்றும் வள்ளிநாயகி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். யாழ் மத்திய கல்லூரியில் தனது கல்வியினை கற்று அதே கல்லூரியில் தன் உயிரிலும் மேலான கிரிக்கெட் விளையாட்டில் திறமைகளை வெளிக்காட்ட ஆரம்பித்தார். குறிப்பாக சுழற்பந்து வீச்சின் மூலம் பலரின் கவனத்தை தன் வசப்படுத்தினார். இவரின் திறமைக்கான களமாய் ஸ்ரீலங்கா அண்டர் 19 அணிக்காக உள்வாங்கப்பட்டார். தொடர்ந்து திறமைக்கான வாய்ப்பாக 2020 December 4 LPL தொடரில் ஜஃப்னா ஸ்டாலின்ஸ் அணிக்காக களமிறக்கப்பட்டார். மீண்டும் தொடர்ச்சியாக 2021-2022 வரை LPL தொடரில் ஜஃப்னா கிங்ஸ் அணிக்காக உள்வாங்கப்பட்டார். இதற்கிடைப்பட்ட காலத்தில் தமிழ் யூனியன்ஸ் அணிக்காகவும் இவர் விளையாடியமை குறிப்பிடத்தக்கது. 2022 LPL தொடரில் 13 விக்கெட் கைப்பற்றியதன் காரணமாக அதே ஆண்டு நடைபெற்ற பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டிக்காக செட்டோகிராம் சேலஞ்சர்ஸ் அணியில் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2023 T20 சர்வதேச லீக் போட்டிக்காக ஆகஸ்ட் மாதம் MI எமிரேட்ஸ் அணிக்காக விளையாடிய விஜயகாந்த் வியாஸ்காந்த் தற்போது நடைபெற்று வரும் IPL தொடரின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் தமிழினமே கொண்டாடும் மைந்தனாக வலம் வருகிறார். அதே சமயம் நடைபெறவிருக்கும் T20 உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கை அணியின் மேலதிக வீரர்களுக்கான பெயர் பட்டியலில் தமிழர் ஒருவரான இவரது பெயரும் உள்வாங்கப்பட்டுள்ளது. நான் பேசித்தான் எனக்கு படிக்க தங்கணும், விளையாடக்கூடாது, ஸ்கூல்ல கூட போய் சொல்லியிருக்கேன் விளையாட எடுக்க வேணாம் அப்படின்னு. கோச்சோட காய்ச்சல் விட படிக்கணும், விளையாடவும் விட வேணாம் வந்து. ஆனா இந்த அளவுக்கு இல்லை, நான் படிச்சு கொண்டு விளையாடலாமான்னு சொல்லி சாதிச்சு காட்டியிருக்கேன். இல்லைங்க, ஏசி தானே போட்டிருக்கா, ரீவில விளையாடணும், விளையாடணும். நிறைய பேர் பண்ணாங்க, என்ன பண்றேன்னா அவர் சொல்றது எல்லாம் சேர்ந்து இருக்கு. அப்போ சொல்லுவார், ஒரு மேட்ச் போய்க்கலாம், ரிசர்வாக தான் போவேன், ரிசர்வாக போவே சொல்லுவார். அப்போ நான் அப்படியும் ட்ரைவர் உள்ளே போவேன், அப்போ அந்த தன்னம்பிக்கையோடு போவேன். அதே மாதிரி வேறு காட்டு அதிகமாக பிடிக்கும் பண்ணால் ரோனி தானே. சின்ன வயசுலேயே மச்சினோட இந்த மச்சு பார்க்கல, ரோனியில் பேட்டிங்கை பார்த்து பார்த்து அறிவேன். இந்தியாவில் வந்து இந்தியா பேரை பார்த்தா ரோனி, வேறு இந்த செல்லங்கா விளையாடுறத பார்த்தா ரொம்ப தங்கக்காரன் ரொம்ப. ஆனால் அவர் ரெண்டு பேரும் தான் ரோடமெல்லாம் வச்சு விளையாடுறேன், ரோனி தான் கூட பிடிக்கும். சின்ன எல்லாம் ரோடி சின்ன எனக்கு இப்போ தலை தானே, என் பேர் தானே முடி வளர்க்க போனால் முடி ரோனி மாதிரி வளர்க்க போனோட தான் என் அப்பா அம்மா வயசு தான் வட்டி போடுது கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து ரோனி மாதிரி வளர்க்க போகணும். அப்படி ரோனி தான் ரோல் மாடல், ரோனி சங்கக்காரன், இல்லைங்க பக்கத்தில் சங்கக்காரன் தான். அப்போ அந்த டைம் ரோனியை சங்கக்காரன், அப்போ சங்கக்காரன் ஃபஸ்ட் டைம் போய் சந்திக்கல இனிமேல் சந்த சொல்லுங்க சங்கக்காரன் அண்டர்19 எந்த காலம் தான் தலை கட்டு காய்ச்சி தானே. இப்போ தகுந்த கோயிலுக்கு போனால் தானே போன விஷயம், இப்போ அதிலே அவருக்கு சங்கக்காரன் சந்தோஷம். துடிப்புமிக்க பந்து வீச்சால் மக்கள் மனதை வென்ற வியாஸ்காந்த் இவர் இல்லாத ஜஃப்னா கிங்ஸ் அணியை பார்க்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு ரசிகர்களின் மனதை வென்றார் வியாஸ்காந்த். உலக தமிழ் கிரிக்கெட் ரசிகர்களின் உணர்வு, யாழ் மக்களின் இதய துடிப்பு, இளைஞர்களின் நம்பிக்கை, இலங்கை தமிழர்களின் பெருமை வியாஸ்காந்தை இப்போது மட்டுமல்ல எப்போதும் கொண்டாட நாம் தயார்.